இந்த ஆண்டும் ஆகஸ்ட் 16 மாலை 4 மணி அளவில் தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் மணிவிழா ஒருங்கிணைக்கப்படுகிறது. கோவன் குழுவினரின் இசை நிகழ்வோடு இந்த மணிவிழா தொடங்குகிறது. மக்கள் கவிஞர் கபிலன் அவர்களின் தலைமையில் கவியரங்கம் நடைபெறுகிறது. முதுபெரும் தலைவர் தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மணிவிழா மலரை வெளியிடுகிறார். அந்த மலரை அண்மையில் தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படவில்லை என்றாலும் மணிவிழா மலரை தோழர் நல்லக்கண் அவர்கள் வெளியிடவும் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்ளவும் இசைவளித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு தலைவர்கள் மட்டும்தான் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்றனர். வாழ்த்தரங்கத்தில் பாவலர் அறிவுமதி அவர்களும் இனமுரசு நடிகர் சத்யராஜ் அவர்களும் திரைப்பட பாடலாசிரியர் பழனி பாரதி அவர்களும் பங்கேற்று வாழ்த்துறை வழங்க இசைவளித்திருக்கின்றனர். நிறைவாக நான் ஏற்புரை வழங்க இருக்கிறேன். இந்த நிகழ்வுகளை சிறப்பிக்கிற வகையில் இயக்கத் தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் 16ஆம் தேதி 4 மணிக்கெல்லாம் காமராஜர் அரங்குக்கு வந்து குவிய வேண்டும். நிகழ்ச்சியை சிறப்பிக்க தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன்.